வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, எல்லோரும் விரும்பி செய்யக்கூடிய, விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதை வந்து ஈஸியான முறையில் செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்களா, முள்ளங்கி சாம்பார். சரிங்களா, அதுக்கு வந்து பாருங்கள், முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இது வந்து டொமேட்டோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சாம்பாருக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இது நாலுமே வந்து நல்லா வேக வச்சிட்ருக்கோம். இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. இது நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து குக்கரில் வந்து பாருங்கள், இப்போ முள்ளங்கி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து குக்கரில் வந்து பருப்பு வேகிறதுக்காக வச்சுருக்கோம். அதாவது துவரம் பருப்பும் ப்ளஸ் இது மஞ்சள் தூள், அது நம்ம வேகிறதுக்காக வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக 5 விசில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் லெவலில் செய்யக்கூடிய ஈஸியான சாம்பார் இது. சரிங்களா, அந்த இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ண பாருங்கள். ராக் சால்ட் ஆட் பண்ணுறோம். எல்லாமே இதுலேயே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, பாருங்கள் இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பெருங்காயமும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம யூஸ்வலாக சாம்பாரில் சேர்ப்போம் இல்லையா, அந்த பெருங்காயமும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துட்டோம். இது நல்லா இப்போ வதங்கணும். வதங்கின பிறகு அப்படியே குக்கரில் அந்த ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பருப்பில் இந்த கலவையை வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு மிக்ஸு நல்லா பண்ணி விட்டுட்டு டைரெக்டாக 5 விசில் வச்சு எடுத்துடலாம். அருமையான சாம்பார் தயாராகிடும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பச்சை வாடை போகிற அளவுக்கு முள்ளங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அந்த பருப்பில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் லெவலில், பேச்சுலர்ஸ் லெவலில் செய்யக்கூடிய சாம்பார். யார் வேணால் செய்யலாம். ஈவன் காலேஜ் கோயிங் கிட்ஸு, ஸ்கூல் கோயிங் கிட்ஸு, யார் வேணாலும் இது செய்யலாம். பாருங்கள், இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். சரியா, வச்சு எடுத்துட்டிங்கன்னா வைக்கும்போதே இந்த சாம்பாரோட குவான்டிட்டி வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் இது அதையும் மீறி தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா குக்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சரியாயிடும். சரியா, பாருங்கள் அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட போகிறோம். விசில் போட்டு 5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முள்ளங்கி சாம்பார் சூப்பராக தயாராகிருக்கு. இதில் வந்து நம்ம இப்போது புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் செய்கிறது. டேஸ்ட்டு நார்மல் சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் எதுவும் வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அதாவது நீங்கள் குக்கரில் இது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, பாருங்கள் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துடணும், அவ்வளோதான். சரிங்களா, பாருங்கள் அருமையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. இறக்கும்போது கார்னிஷிங்க்கு கொரியண்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ இது நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சத்தான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த முள்ளங்கிக்கு எக்கச்சக்க இது இருக்குது, மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க, இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இது குக்கரில் செஞ்ச சாம்பார்னு உங்களுக்கு தெரியுதா, உங்களால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான முள்ளங்கி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.
டேக் கேர்.